வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20ஆம் தேதி 9வது மாதம் 2022 புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். விடுபட்ட தெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மனதில் இருக்கக்கூடிய பாரத்தையும் சங்கடத்தையும் குறைத்து முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது போன்ற விஷயத்தில் தீர்வான முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தேவையில்லாத அனுகூலங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகாமல் பொறுமையாக இருந்தால் இம்மாலையிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் அனுகூலம் காணப்படும். சிறிய வாக்குவாதங்கள் கூட உங்களுக்கு ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் முன்னேற்றத்திற்குண்டான அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய அமைப்பு. சுபகாரியத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் விட்டு கொடுத்து பேசுவது நன்மையும் அனுகூலத்தை தரும். வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் பயணங்கள் சமயத்தில் புதியவர்கள் விஷயத்தில் அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் நன்மை தரும். வெளிவட்டாரம் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம் என்று காணப்படக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்காக சிறு கடன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்ல வேண்டாமெல்லாம் விலைபெறுந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் உத்தியோகம் நிமித்தமாக சிறிய சிறிய வாக்குவாதங்கள் எல்லாம் செய்யாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள், லாபங்கள், சந்தோஷங்கள், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகளை படிப்படியாக மாற்றி கொள்வது நன்மை தரும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று காணப்பட்டாலும் பதட்டமில்லாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக டக்கென்று சில காரியங்கள் தடைகள் காணப்பட்டாலும் விரைவிலே அந்த தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்று காணப்பட்டாலும் நீங்களாகவே உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் கெடுத்துக்கொள்வீர்கள், ஆவேசப்படுவீர்கள், உணர்ச்சி வசப்படுவீர்கள். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எர்த்தகாரி ஜெயம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலிருந்த சிக்கல்கள் தீர தீர மனதிலிருந்த பாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு. அசையாமசைய பொருள் சேர்க்கை. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலிருந்த சிக்கல்கள் தீர தீர மனதிலிருந்த பாரங்கள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய நல்ல காலகட்டம். சந்திராஷ்டிரம் காணப்படக்கூடிய அமைப்பு 4 மணி 8 நிமிடம் வரை. மற்றபடி எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் அனுகூலம் காணப்படும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்களாக யோசித்து கொண்டிருப்பீர்கள். அந்த யோசனையிலிருந்து சிறிது மாறுபட்டு கொண்டால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இழுபறியாக இருந்த நிலைமைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த விஷயத்தில் கண்டிப்பாக பொறுமையாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்று இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. வெளிவட்டாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைத்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபிட்சமாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு உண்டான உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் கண்டிப்பாக மாலையிலிருந்து குறையும். எதிரிகளுடைய நினைத்து கோபப்பட்டு கொண்டிருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலங்கள் பயணங்கள் லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக இருபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறையும். மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுப்பது நீங்களாக இருந்தால் மற்ற விஷயம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்த்து வேண்டாம். குடும்பத்தில் சில விஷயங்கள் குழப்பங்கள் காணப்படும். வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மிகப்பெரிய ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் கோபதாபப்பட்டு அதை குடும்பத்தில் விட்டு வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலிலோ காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்து கொண்டால் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.